ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கி நம்ம எம்எட் ஃபஸ்ட் இயரில் டீச்சர் எஜுகேஷன் இந்தியா எலிமெண்ட்ரி லெவல் இந்த சப்ஜெக்டில் தேர்ட் யூனிட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் எலிமெண்டரி டீச்சர் எஜுகேஷன் இந்த தேர்ட் யூனிட்டில் முதல்ல மீனிங் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். டீச்சிங் எஜுகேஷன் கான்செப்டை முதல்ல பார்த்துடலாம். ஆசிரியர் கல்வி அப்படிங்கிறது வெறும் பயிற்சி மட்டும் கிடையாது. ஒரு ஆசிரியர் தன்னுடைய பொறுப்புகளையும் தன்னுடைய கடமைகளையும் மிக சிறப்பான நிறைவேற்ற தேவையான மனப்பான்மை, பண்பு நலன்கள், அறிவு, திறன்கள், ஆற்றல்கள் இது எல்லாமே பெறுவதற்கான வழிவகை செய்கிறதான் ஆசிரியர் கல்வி அப்படின்றது. இது வரைக்கும் மீனிங் பற்றி பார்த்தோம். அடுத்து ஆப்ஜெக்டிவ் பார்க்கலாம். தொடக்க ஆசிரியர் கல்வியுடைய நோக்கங்கள், ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எலிமெண்டரி டீச்சர் எஜுகேஷன். இதில் வந்து உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, குழந்தைகளுடைய அறிவு புலன், உணர்வு புலன் மற்றும் உடலியக்க புலன் பற்றிய கற்றல் கொள்கைகளை புரிந்து கொள்வது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, 6 இயர்ஸ்லேருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்துக்கு ஆதாரமாக இருக்கிற உளவியல் ரீதியான கொள்கைகளை புரிஞ்சுக்கிறது செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட்டு, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு பாடங்களையும் சுற்றுச்சூழல் கல்வியில் மாணவர்களை திறமை மிக்கிறவங்களாக மாற்றுறது தேர்ட் பாயிண்ட்டு. அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட்டு, குழந்தைகளுடைய வளர்ச்சியில் வீட்டுடைய பங்கு, உடன் படிக்கிறவங்களுடைய பங்கு, சமுதாயத்துடைய பங்கு என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளுக்கும் பள்ளிக்கும் இடையே ஒரு சமூக உறவை ஏற்படுத்தணும். அவ்வாறு ஏற்படுத்திட்டு ஒரு குழந்தையுடைய முழு ஆளுமை திறமை வளர்க்குறதுல அக்கறை செலுத்தணும். அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட்டு, முறைசார்ந்த மற்றும் முறைசாரா சூழ்நிலைகளில் பாடங்களை தேர்ந்தெடுத்து அதை ஒருங்கமைச்சு மாணவர்களுக்கு கற்றல் அனுபவங்களை வழங்குகிற திறமைகளை பெறுதல் வேண்டும். இது வரைக்கும் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம். தொடக்க ஆசிரியர் கல்வியுடைய எல்லைகள், ஸ்கோப் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் பற்றி பார்க்கலாம். ஆசிரியர் அப்படிங்கிற தன்னுடைய முழு பங்களிப்பின் மூலமாக பள்ளி வழங்குகிற முழு அனுபவத்தையுடைய பயன்படுத்திக்கணும். பாட சம்பந்தமில்லாத திறன்கள், நூலகத்தை பயன்படுத்துறது, பாடப்பிரிவுகள் பற்றிய ஆலோசனை வழங்குறது மற்றும் மாணவருடைய எதிர்காலத்தை பற்றிய பெற்றோர்களுக்கு முன்னேற்ற அறிக்கை வழங்குறது இது எல்லாமே நம்ம நெறிப்படுத்தணும். அதாவது டீச்சர்ஸு, ஆசிரியர் வந்து ஃபைல்ஸு, அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு சரியாக ஃபாலோ பண்ணுறது, அதுக்கப்புறமா எக்யூப்மெண்ட்ஸு, அதோட உபகரணங்கள் பற்றிய பிளான் பண்ணுறது, இத்தகைய தேவைகளுக்காக வாய்ப்புகளை பயிற்சி வகுப்பின் மூலமாக திறமையான கற்பித்தல் அனுபவத்தை மாணவர்களுக்கு கொடுக்கலாம். இந்த ஸ்கோப்பில் ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, சிறந்த பாடங்களை உற்று நோக்குதல் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, மாணவர்களுடைய நடத்தை பண்புகளை உற்று நோக்குதல். தேர்ட் பாயிண்ட்டு, வகுப்பறையை வந்து பராமரிக்கிறது. ஃபோர்த் பாயிண்ட்டு, காட்சி கேள்வி துணை கருவிகளை பயன்படுத்துதல் மற்றும் தயாரிக்கிறது. ஃபிஃப்த்து பாயிண்ட்டு, பள்ளிக்கூடங்கள், வழிபாட்டு கூட்டம் மற்றும் ஆசிரியர் கூட்டம் முக்கியமான தினங்கள் இதில் எல்லாத்தையுமே கலந்துக்கிறது. அடுத்து 6th பாயிண்ட்டு, பள்ளி அலுவலகம் போன்றவற்றில் ஒழுங்குமுறையை வந்து ஃபாலோ பண்ணுறது. 7th பாயிண்ட்டு, வகுப்பறையில் கற்பித்தல் மற்றும் பள்ளி நிகழ்ச்சிகளில் படிப்பு கருவூலங்களை கொண்டு வர்றது. இது வரைக்கும் ஸ்கோப் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் பற்றி. பணி முன் பயிற்சி மேலும் பணி இடை பயிற்சி, ப்ரீ சர்வீஸ் எஜுகேஷன் அண்ட் இன் சர்வீஸ் எஜுகேஷன். பணி முன் பயிற்சி, பணி இடை பயிற்சி பற்றி பார்க்கலாம். பணி முன் பயிற்சி, ப்ரீ சர்வீஸ் எஜுகேஷன் முதல்ல பார்த்துடலாம். பணி முன் ஆசிரியர் கல்வியுடைய கலை திட்டத்தில் ஆசிரியர் கல்வி குறித்த பல்வேறு பாடங்கள் குறித்து படிக்கிறது மற்றும் கற்பித்தல் பயிற்சி மேற்கொள்வது ஆகிய ரெண்டுமே இணைஞ்சு தான் செயல்படுறது ப்ரீ சர்வீஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது. ஒரு ஆசிரியர் பணி மற்ற பணிகளை விட மிக சிறந்தது. இதுக்கு சிறப்பான அனுபவம், பயிற்சி, அறிவு இதெல்லாம் தேவைப்படுது. இதுதான் வந்து ஜான் ஆடம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, த வேர்ப் ஆஃப் டீச்சிங் கவர்ன்ஸ் டு அசோசியேட்ஸ் த சப்ஜெக்ட் அண்டு பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கற்பிக்கும் விஷயம் மற்றும் மாணவர்கள் கற்பித்தல்ல முக்கிய பங்கு வகிக்கின்றனர். இதை பற்றின அறிய தெரிஞ்சுக்கணுன்னா பணிமுன் பயிற்சி போன்ற பல்வேறு பயிற்சிகள் தேவைப்படுது. சைக்காலஜி அண்டு டீச்சிங் எய்ம்ஸ் அண்ட் டீச்சிங் மெத்தட்ஸ் கற்றுக்க உதவியாக இருக்குது. பணி முன் ஆசிரியர் கல்வி அடுத்த சப்டாபிக்கு. நமது பள்ளிக்கல்வி அமைப்பில் மழலையர் பள்ளி, தொடக்கப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி அப்படின்ற லெவல்ஸ் இருக்கு இல்லையா. ஆசிரியர் கற்பிக்கிற முறையும் திறனும் ஒவ்வொரு நிலைக்கும் வேறுபடும்.
இதனை வந்து மனசில் வச்சுட்டு இந்திய கல்விக்குழு 1882 இந்தியன் எஜுகேஷனல் கமிஷன் தொடக்க மற்றும் உயர்நிலை ஆசிரியர்களுக்குன்னு தனித்தனியான ஆசிரியர் கல்வி பயிற்சிகள் வழங்க அங்கீகாரம் கொடுத்தது. 1995 தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் NCTE புதுடெல்லியில் நிறுவப்பட்டு ஆசிரியர் கல்வி செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இதை வந்து ஒரு அங்கமாக ஆசிரியர் கல்வி பட்டியல் அதோட ஒரு பார்ட்டு தான் டிடிஎட் அப்படின்றது. மேல்நிலை கல்வியை முடித்தவங்க இந்த டிடிஎட்டில் சேர்றதுக்கு தகுதி இருக்கிறவங்க. இதோட வந்து பீரியட் 2 இயர்ஸு. இந்த பயிற்சி மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனங்கள், டயட் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள், டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் ஆகிய கல்வி நிறுவனங்களை வழங்குகிறாங்க. ஆசிரியர் கல்வி பட்டய சான்றிதழ் பெற்றவங்களுக்கு 1st to 5th வரைக்கும் கிளாஸு, இடைநிலை ஆசிரியர்களாக தொடக்க பள்ளிகளில் நியமனம் பெற தகுதி வாய்ந்தவர்கள். இப்போ பணி இடைப்பயிற்சி, இப்போ நம்ம பார்த்தது பணி முன் பயிற்சி தான் பார்த்தோம். இந்த பணி முன் பயிற்சியில் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். பணி முன் பயிற்சியில் ஆசிரியருடைய கல்வி என்ன அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பணி இடைப்பயிற்சி, இன் சர்வீஸ் எஜுகேஷன். ஆசிரியர் கல்வி நிகழ்வுகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவது தான் இந்த பணி இடைப்பயிற்சி. ஆசிரியர் தொழிலுக்கான தகுதியை பெற்று ஆசிரியர் பணியில் ஈடுபட்டிருக்க ஆசிரியர்களுக்கு அளிக்கப்படுகின்ற பயிற்சி தான் இந்த பணியிடை பயிற்சி, இன் சர்வீஸ் ட்ரைனிங் அப்படிங்கிறது. இந்த பணியிடை பயிற்சியுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். ஒவ்வொரு ஆசிரியரிடமும் பணிசார் திறமையுடன் செயலாற்றி அரசுடைய முக்கியமான கொள்கைகளாக நடைமுறைப்படுத்தப்படுறதுக்கு தேவையான அறிவு, திறன்கள் மற்றும் மனப்பான்மை வளர்க்குறது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, ஆசிரியர்கள் தங்களுடைய தொழிற்சார் வளர்ச்சியை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை அவரவர் தேவைகள், தகுதிகள், திறமைகள் மற்றும் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி வழங்குறது செகண்ட் பாயிண்ட்டு. இப்போது பணியிடை பயிற்சியோட நோக்கங்கள் பற்றி பார்த்தோம் இல்லையா. அதுக்கடுத்து சப் டாபிக் வந்து பணியிடை பயிற்சியின் தேவையும் முக்கியத்துவம், அதோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பணித்திறன் வளர்ச்சி, ப்ரொஃபஷ்னல் க்ரோத்து. ஒவ்வொரு ஆசிரியரும் தன்னுடைய பணித்திறனை வளர்த்துக்கிறதுக்கு இந்த பணியிடை பயிற்சி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, கல்வி என்பது துடிப்புடன் விளங்குகிறது, எஜுகேஷன் இஸ் டைனமிக், அறிவியல் தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடைந்து வரைஞ்சிட்ருக்குது, எனவே சமுதாய முன்னேற்றத்திற்கு ஏற்ப கல்விக்கான பாடத்திட்டங்களும் மிக வேகமாக மாறிட்டே வருது நம்மளோட டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி. இந்த சூழலில் மாறி வருகின்ற கலைத்திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஆசிரியர்களுக்கு வந்து பணியிடை பயிற்சி கொடுக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்றைய காலகட்டத்தில் இருக்குது. அடுத்து தேர்ட் பாயிண்ட்டு, ஜனநாயக கண்ணோட்டத்தை உருவாக்குகிறது, டெவலப்பர்ஸ் டெமோக்ராட்டிக் அவுட்லுக்கு. பலதரப்பட்ட ஆசிரியர்கள் பணியிடை பயிற்சியின் போது ஒருவருக்கொருவர் மீட் பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதனால் நமக்கு வந்து ஒரு ஜனநாயக கண்ணோட்டம் உருவாகுது. அடுத்த சப் டாபிக் வந்து பணியிடை பயிற்சியுடைய பயன்கள் என்ன, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வர்றது பணியிடை பயிற்சி ஒன்று தான். கற்போர், மீத்திறன் மிக்கவங்க, உணர்ச்சி வயப்பட்டவங்க ஆகியோர் கலந்துரையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த பணியிடை பயிற்சி கிடைக்குது. அதனால் புதிய விதமான கற்பிக்கிற முறைகளை வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, ஆசிரியர்கள் கல்வித்தரத்தை வந்து மேம்படுத்தலாம். ஏன்னா வந்து டெக்னாலஜி டெவலப் ஆகும்போது அவங்களுடைய குவாலிட்டியும் வந்து ரைஸ் ஆகணும் இல்லையா. தேர்ட் பாயிண்ட்டு, பணியிடை பயிற்சி பெற்ற ஆசிரியர்களிடம் தன்னம்பிக்கை, கட்டுப்பாடு முதலிய வந்து சிறந்து விளங்குது. நேஷ்னல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் 1986 இன் சர்வீஸ் எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. இன் சர்வீஸ் எஜுகேஷன் ஆசிரியர்களுடைய அறிவை வளர்க்குறது, ஆசிரியர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இந்த இன் சர்வீஸ் எஜுகேஷன் உதவியாக இருக்குது. சமூகத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு ஏதுவான கல்வி முறை இருக்கணும், எஜுகேஷன் அக்கார்டிங் டு நீட்ஸ் அண்டு ஆஸ்பிரேஷன் ஆஃப் அ கம்யூனிட்டி அப்படின்னு 1964-66 கோத்தாரி கல்விக்குழு சொல்லியிருக்கு. அரசும் கல்வி முறையை மாற்றி அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் பணியிடை பயிற்சியுடைய பயன்கள் பற்றி பார்த்தோம். இப்போ நாம் ஒரு ரீகால் பார்த்துடலாம். பணி இன் சர்வீஸ் அண்டு ப்ரீ சர்வீஸ் பற்றி ஒரு ரீகால் பார்த்துடலாம். முதல்ல ப்ரீ சர்வீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பணி முன் பயிற்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். பணி முன் ஆசிரியருடைய கல்வி என்னன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து இன் சர்வீஸில் பணியிடை பயிற்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். பணியிடை பயிற்சியோட நோக்கங்கள் என்னன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து பணியிடை பயிற்சியுடைய தேவையும் முக்கியத்துவமில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம பார்த்தது பணித்திறன் வளர்ச்சி, ப்ரொஃபஷ்னல் குரோத். செகண்ட் பார்த்தது கல்வி என்பது துடிப்புடன் விளங்குகிறது, எஜுகேஷன் இஸ் டைனமிக். தேர்டு பார்த்தது ஜனநாயக கண்ணோட்டத்தை உருவாக்குகிறது, டெவலப்ஸ்
டெமோக்ராட்டிக் அவுட்லுக்கு இந்த மூணுமே வந்து பணியிடை பயிற்சியுடைய தேவையும் முக்கியத்துவத்தில் பார்த்தோம். அதுக்கடுத்து பணியிடை பயிற்சியுடைய பயன்கள் பற்றி பார்த்தோம். இது வரைக்கும் பார்த்துருக்கோம்.